ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஷன். இங்கே பேங்களூரில் ஒரு வாக்கம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது செங்கலடி பதுள ரோட். இது அதிகாலையில் 5 மணிக்கு எனது பயணம் துவிச்சக்கர வண்டியில் ஆரம்பமானதே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் விவசாய நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்கிற விவசாயிகள் எல்லாம் நேரத்தோட 5:30 மணிக்கு சொல்கிறாங்க. அதை காணக்கூடியதாக இருக்குது. இது வந்து இந்த மண் ஏற்றத்துக்காக இந்த டெக்டர்ஸ் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கு. அதில் ஆக்கள்லாம் போவாங்க மண் ஏற்றத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் ஆக்கள் வந்து கூட இருக்கிறாங்க. இது நிற்கிறாங்க என்னன்னு சொன்னால், இது இன்றைக்கு காலமே நேரத்தோடு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்குது. அதாவது அந்த டெக்டர் வந்து ரோட்டை விட்டு கீழே இறங்கி அந்த பழம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள வந்து விழுந்திருக்கு. அதில் ஒரு பைக் வந்து ஆக்சிடென்ட் பட்டிருக்கு. பைக்கில் வந்தால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். இந்த வீடியோவில் பயணம் செய்கிறதுக்கு முதலே கொஞ்ச நேரத்துக்கு முதல் மழை பெஞ்சு வீடு எல்லாம் நல்ல ஈரமாக இருக்குது. எல்லாம் விவசாயம் நடவடிக்கை செஞ்சுருக்கு இருக்கிறதால விவசாய நிலங்கள் எல்லாம் பண்ணி பச்சை பசங்கள் என்று இருக்குது. வானம் வந்து ஒரு மிக அழகான ஒரு சூரிய உதயமாகிறதால அந்த முகில்கள் அதெல்லாம் வந்து வலிவாக இருக்குது. அந்த செவ்வான மாதிரியான ஒரு காட்சி ஒன்று தோட்டம் அளிக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் பதிலில் இருக்கிற கருத்த பழமன்றது. இதுதான் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே கருத்த பழமண்டைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் லைக் நம்ம சைட்டில் இருக்கிற கேடஸ் எல்லாம் வந்து கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதால தான், கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதால தான் கருத்த பழம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்று நம்ம அதிகால துவிச்சக்கர வண்டி பயணம் வல்ல வீதியால் முடிவடைஞ்சிருக்குது. இப்போ நம்ம செங்கலடி நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். செங்கலடி நகரத்து உள்ளே போய் பார்க்கலாம். சென்னை நகரத்துக்குள்ளே வந்திருக்கோம். சென்னை நகரத்தில் இன்னும் ஒரு வர்த்தக நிலையம் திறக்கப்படலை. ஒரே ஒரு வர்த்தக நிலையம் மாத்திரம் திறந்திருக்குது. அது பலசரக்கு கடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாத்திரம் தான் திறந்திருக்குது. மற்ற ஒரு கடையும் திறந்ததாக காணவில்லை. ஒன்றிரண்டு வாகனங்கள் மட்டும் வீடியால் உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பிற்பகல் வயல்வெளி பயணம் மிக ஆபத்தான பயணமாக இது இருக்குது. என்ன காரணம் சொல்லி சொன்னால், ஜானிகள் எல்லாம் வந்து இனி காட்டிலிருந்து வயல் வெட்ட வெளிகளுக்கும் வந்து நோக்கி வரும். இப்போ வந்து வயலுக்குள்ளேருந்து சில சில வேலைகளுக்காக வந்தவங்கலாம் இப்போது வந்து அவங்களவங்க வீடுகளை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பிற்பகல் இந்த வல்ல வீதியால் சென்று மறுநாள் காலையில் தான் ஒரு வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்குற வீடு வந்து மங்களமலை வீடியோன்னு சொல்கிறது. இது வந்து சரியாக மந்தரமலை வீதியால் வந்து உப்பட வீதியால் வந்து சரியாக வந்து இது வந்து செங்கலடி பதுள வீதியில் வந்து கொடுவாமடு வீதியில் வந்து ஜாயின் ஆகுது. அந்த வீதியால் தான் நம்ம பயணம் செஞ்சு வந்துருக்கோம்.
ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோவை முடியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி வீடியோவை பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.